அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்தியன் பார்மர் ப்ரெப் யூடியூப் சேனல். இந்த பதிவில் வந்து மாண்டாஸ் புயல்னால கிட்டத்தட்ட நம்ம பகுதிகளில் இருக்கிற அனைத்து செடிகளுமே, தோட்டக்கலை பயிர்கள் அனைத்துமே நாசடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பயிர் வச்சுக்கிறது மட்டுமே ஒரு 10-15 ஏக்கருங்களுக்கு தோட்டக்கலை பயிர் பந்தலில் நடவு பண்ணியிருக்காங்க. அது மொத்த பந்தலுக்குமே இப்போ தான் நம்ம நடவு பண்ணியிருக்கோம். புதிதாக ஒரு பந்தலை வந்து புதிதாக நடுறதுக்கு இது பண்ணுறதுக்கே நமக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபா ஒரு ஏக்கருக்கு செலவாகுது. நீங்கள் அந்த கணக்கு பண்ணுங்கள். ஒரு மாதம் ஒரு 40 நாட்கள் செடி காய் காய்க்கிற செடிகளாக மாற்று அந்த செடிகளை வளர்த்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு நம்ம அந்த ஸ்டேஜுக்கு கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் நமக்கு செலவாகுது. அந்த 50,000 ரூபாய் சேர்த்து நமக்கு சேதடைஞ்சிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 80%க்கான செடிங்க வந்து டேமேஜ் ஆகிருக்கு. இதெல்லாம் வந்து இன்றைக்கி விவசாயத்தில் இன்றைக்கி சர்வசாதாரணமாக கடந்து போகிறோம். ஆனால் ஒரு விவசாயி வந்து எத்தனை டேமேஜுகளை கடந்து போவோம்? வெயில் நாட்கள் ஆனாக்கா அந்த இது சீதோஷ நிலை காலநிலை பருவநிலை மாற்றத்தினால வந்து டேமேஜிங் வந்து அதிக அளவுக்கு அதிகமாக இருக்குது. வெயில் நாட்களில் வந்து செடிங்கள்லாம் வந்து முன்ன மாதிரி எடுக்கிறது கிடையாது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நமக்கு செடிங்க வந்து போட்டாக்க அந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருந்த செடிங்கள்லாம் வந்து இப்போ வந்து இந்த கடந்த லாஸ்ட் 5 வருஷமாக வந்து விவசாயத்தில் இருந்த விவசாயிகளுக்குமே ஒரு பெரிய பலன்கள் எல்லாமே இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்றைக்கி வந்து கடந்த ஒரு 3-4 வருஷமாகவே வந்து மழை இந்த புயல் இந்த மாதிரி காரணத்துங்களால் வந்து அனைத்து தரப்பு விவசாயிகளுமே தோட்டக்கலை பயிர் வைக்கிறவங்க எல்லாமே நாசம் அடைகிறாங்க. இதெல்லாம் வந்து இயற்கையை வந்து யாராலையும் கட்டுப்படுத்த முடியாதுன்றது நமக்கும் தெரியுது. ஆனால் ஒரு விவசாயி வந்து இந்த மாதிரி டேமேஜிங்லாம் எவ்வளோ நாளைக்கு ஒரு தாக்கு பிடிக்க முடியுன்றத நீங்கள் நினைக்கிறீங்க? விவசாயி மட்டும் மல்டி மில்லியனர் கோடீஸ்வரருங்க கிடையாது. அவங்க வந்து அன்றைக்கி வர செலவுங்களை இது வச்சு தான் நம்ம வாழ்க்கையே வாழ்கிறோம். அன்றைக்கி செடியை நம்ம நடவு பண்ணுறோம்னா காய்கறி தோட்ட பயிர்கள் பண்ணுறாங்கன்னா அது என்ன காரணத்தினால பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? அன்றைக்கி வந்து ஒரு குடும்ப செலவு ஒரு 50-60 ரூபா வந்தால் கிடச்சாக்கா நமக்கு ஒரு லாபகரமாக ஓடுன்ற ஒரு கணக்கில் இது பண்ணுறாங்க. ஆனால் ஒரு விவசாயி வந்து இன்றைக்கி வந்து 200 ரூபா நம்ம செலவு பண்ணி தான் வந்து ஒரு காய்கறியே விற்கக்கூடிய தன்மை ஆகி போகிறது மாதிரி. நீங்கள் வந்து இப்போ கூட வந்து பெங்களூர் மார்க்கெட்டில் ஒரு வெங்காய பில் வந்து ட்விட்டரில் ட்ரெண்டிங் ஆச்சு. ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஒரு விவசாயி வந்து 250 கிலோ வெங்காயத்தை வந்து 410 ரூபாய்க்கு விற்று அது வண்டி சத்தத்துக்கும் அந்த மூட்டை தூக்கிட்டு போனவங்களுக்குமே 401 ரூபா போய் மிச்சம் 8 ரூபா 36 பைசா ஒரு விவசாயி லாபம் அடைஞ்சான்னா அவனுடைய மனநிலை பாருங்கள். அப்போ 8 ரூபா 36 பைசாவில் நமக்கு வெங்காய விதை வாங்கி அதை உழவு பண்ணி அதை வந்து களை வெட்டி அதை அறுவடை பண்ணி மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து 8 ரூபா 36 பைசா கிடைக்குதுன்னா அவனுடைய வாழ்க்கை பொருளாதாரம் எந்த அளவுக்கு ஒரு உயரும் நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த நிலைமையே நீடித்து போனாக்கா விவசாயிகள்லாம் வந்து அடிமட்டத்துக்கே இன்னமும் தள்ளிட்டு போகக்கூடிய நிலைமை தான் ஏற்படும். பாருங்கள் இப்போ நம்ம செடிங்கள்லாம் எந்த அளவுக்கு இந்த காற்றுனால மாண்டாஸ் புயல்னால சேதடைஞ்சிக்கிறத நம்ம காட்டுறோம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அனைத்து செடிங்களுமே வதங்கி போயிருக்கு. அதை வந்து செடிங்கள் வந்து அந்த புயல் காற்றுல வந்து டேமேஜ் ஆனதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு செடியுமே நீங்கள் பாருங்கள் அனைத்து செடிங்களுமே வந்து தோண்டு போயிருக்கு. இதை நம்ம எந்த வழியில் நம்ம ரெடி பண்ணுறது? இந்த செடிங்களுடைய நிலைமையை வந்து கடவுளுக்கே தெரியும். கடவுளினுடைய இயற்கை சாதத்தை வந்து நாம் இன்னும் தடுக்க முடியாது. அப்படியும் வந்து நம்ம வந்து அந்த பச்சை வலைகளை விவசாயிகள் வந்து கட்டி பார்த்துருக்காங்க. அந்த பச்சை வலைகளுமே டாடராக கிழிஞ்சி அதுவும் ஒரு கூடுதல் செலவாகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு கட்டினோம்னா நமக்கே அதுக்கு ஒரு 3,000-4,000 ரூபாய்க்கிட்ட செலவாகும். அதையுமே வந்து நம்ம கட்டியும் அந்த டேமேஜுகளை நம்மளால் சரி பண்ண முடியல. நீங்கள் பாருங்கள் விவசாயிகளுடைய பரிதாப நிலையை சப்போர்ட் டு ஃபார்மர் அப்படின்னு மட்டும்தான் நம்மளால் சொல்ல முடியுமே தவிர்த்து வேற என்ன பண்ண முடியும். ரொம்ப ஒரு மோசமான ஒரு புயலாக இதாக இருக்குது. இந்த பீர்க்கம் செடிங்கள்லாம் பாருங்கள் சுத்தமாகவே காய்ந்து போயிருக்கு. அனைத்துமே காற்றுங்களில் அடி வாங்கி டேமேஜ் ஆகிருக்கு. பாருங்கள் இலைகள் மொத்தமே காய்ந்து போன தன்மையை நம்ம பார்க்கலாம். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி வந்து செலவு பண்ணியிருக்காரு. இந்த புயல் வரப்போதுன்றதை முன்கூட்டியே அறிஞ்சு இதற்கான செலவுக்காக வந்து இந்த பச்சை வளங்களை வாங்கி கட்டியிருக்காரு. கிட்டத்தட்ட இதுவே வந்து ஒரு 7,000-8,000 ரூபாய் செலவு பண்ணி வாங்கி கட்டியிருக்காரு காயினிங்களை சுற்றி. ஆனால் அந்த இதுவுமே காப்பாற்றாமல் செடிங்கள்லாம் அனைத்துமே அறுந்து டேமேஜ் ஆகிருக்கு. அந்த பச்சை வலைகள் அனைத்துமே அறுந்து போயிருக்கு. அந்தளவுக்கு ஒரு ஃபோர்ஸ்னஸாக காற்று வீசி செடிங்கள்லாம் வந்து சேதம் பலமாக இருக்குது. இதெல்லாம் வந்து விவசாயிங்க செலவு கூடவே இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணி நம்ம லாஸ் ஆகிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.